السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير وأشهد أن لا إله إلا الله وحده لا ند له ولا ضد له ولا شريك له سبحان رب العزة وأشهد أن سيدنا وحبيبنا وقدوتنا وأسوتنا وعظيمنا ومعلمنا رسول الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي بفضل الله ورحمته அல்லாஹுடைய பெருங்கிருபையால் இறை தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் இறுதி காலகட்டத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஃபத்ஹ் மக்கா, மக்கா வெற்றி. பல வகையான நெருக்கடிகள், பல வகையான துன்புறுத்தல்கள், அவர்கள் பல போர்க்களங்களை சந்தித்த ஒரு நிலைப்பாட்டில் முஷ்ரிக்குகளுடைய அழுத்தமும் அவர்களுடைய நெருக்கடியும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் பாதித்திருந்தன. ஒரு கட்டம் முஷ்ரிக்குகள் ஹுதைபியா உடன்படிக்கை என்கிற அந்த உடன்படிக்கையில் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டன. ஹுதைபியா உடன்படிக்கையில் எந்த கோத்தரத்தார்கள் முஷ்ரிக்கோடு இணைந்து விட்டார்களோ, அப்படி இணைந்த கோத்தரத்தாரில் யாராகிலும் ஒருவர் தாக்கப்பட்டால் அந்த முழு கோத்தரமே தாக்கப்பட்டதாக கருதப்படுவார். எனவே முஷ்ரிக்குகள் அதற்காக வேண்டி அவருடைய துணை அமைப்போடு அவர் இணைந்து கொள்ள தாக்குதல் செய்து கொள்ளலாம். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யார் நட்பு கொண்டார்களோ அப்படிப்பட்ட கோத்தரத்தார்கள் அவர்களை சார்ந்தவர்கள். அவர்களில் யாராலும் தாக்கப்பட்டால், பாதிக்கப்பட்டால் அந்த முழு கோத்தரமே தாக்கப்பட்டதாகவே கருதப்படுவார்கள். இதுதான் ஒப்பந்தத்தினுடைய ஒரு சுருக்கம். இப்படி ஒப்பந்தம் போட்ட முஷ்ரிக்குகள் ஒப்பந்தத்தை மீறிவிட்டார். ஒப்பந்தத்தை மீறின பிறகு நடைபெற்ற நிகழ்வுகளை பற்றி வரலாற்றில் நீண்ட நெடிய செய்திகளாக சொல்லப்படுகிறது. இரண்டு நாளைக்கு பேச வேண்டிய தலைப்பு. நம்ம உடனடியாக மக்கா வெற்றிக்கு வந்துடணும். அப்போ இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டதுனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மீது படையெடுக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்தார். அதிலும் கூட எப்படி தெரியுமா? ரகசியமாகவே அதை வைத்து கொள்ள வேண்டும். நம்ம மக்காவுக்கு போறது மக்காவில் இருக்கிற மக்களுக்கு மட்டுமல்ல, மதீனத்து மக்களுக்கு கூட தெரியக்கூடாது. அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள்ல உள்ளவங்க கூட கடைசி நேரத்தில் தெரிந்தால் போதும், அதுக்கு முன்னாடி சொல்லிடக்கூடாது. ரொம்ப ரகசியமாக வச்சிருந்தாங்க. எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய உற்ற நண்பராக இருக்கிற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூட சொல்ல இல்லை. இதில் வர அல்லாஹ் கிட்ட துவா வர செய்கிறாங்க. எப்படி துவா செய்கிறாங்கன்னா, அல்லாஹ் இறைவனே, நான் மக்காவை மக்காவில் உள் சென்று அவர்களை தாக்குற வரைக்கும் அவர்களுக்கு நான் மக்காவுக்கு செல்றது தெரியக்கூடாது, இதை ரகசியமாகவே இருக்க வேண்டும், அதற்கு நீ அறிவுரிய வேண்டும் என்று அல்லாஹ் கிட்ட அவர்கள் துவா செஞ்சுக்கிட்டு வர இருக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு முறை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி இல்லத்துக்கு போறாங்க. அங்க போனா போருக்குன்ன தயாரிப்புகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, யா புனையா, அருமை மகளே, இது போருக்கு போகிற ஒரு காலம் இல்லையே, எங்கேயுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு போகணும்லாம் சொல்ல இல்லையே, ஆனால் நீங்கள் தயாரிப்பு பண்ணி செய்த வைத்திருக்கிற காரியத்தை பார்க்கும்போது போருக்கு போகக்கூடிய ஒரு நிலையில் தயாரிப்பு இருக்கிறதே, எங்கே போகிறாங்க, என்ன விஷயம், ரசூலுல்லாஹி ஏதாவது சொன்னாங்களான்னு அபூபக்கர் கேட்குறாங்க. உடனே ஆயிஷா நாயகி சொன்னாங்க, இல்லை எனக்கு தெரியாது, என்கிட்ட இதையெல்லாம் தயார் செய்து வை என்று மட்டும் சொன்னார்கள், நான் தயார் செஞ்சு வச்சிருக்கிறேன். ரசூலுல்லாஹ் நான் ஏன் எதற்கென்று கேட்கவில்லை. இந்த அளவுக்கு ரகசியமாக வச்சிருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு. எனவே தான் வரலாற்றில் எழுதுறாங்க, மக்கா வெற்றி இப்ரன் கையம் ஜவுசி ரஹிமஹுல்லா தங்களுடைய ஜாதுல் மஹாத் என்கிற கிரந்தத்தில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க, மக்கா வெற்றி என்பது ஃபத்ஹுல் அஅலம் என்று சொல்றாங்க. மகத்தான வெற்றி, மக்கா வெற்றி என்பது ஃபத்ஹுல் அஅலம், மகத்தான வெற்றி. அது முஸ்லிம்களையும் இஸ்லாமிய மார்க்கத்தையும் ரசூலுல்லாவையும்
அவர்களோடு இருக்கிற அவர்களுடைய பட்டாளங்களையும் அவர்களுடைய நெருங்கிய நண்பர்கள் இப்படி அனைவர்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்திய ஒரு சம்பவம் என்றால் மக்கா வெற்றி. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாவுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னன்னா தனது ஊரையும் தனது வீட்டையும் காஃபிர்கள்ட்ட இருந்து பாதுகாத்து கொள்கிற காப்பாற்றுகிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் என்கிற ஒரு மகிழ்ச்சி. பூமியில உள்ளவங்க மட்டும் மகிழ்ச்சி அடையவில்லை, வரலாற்றுல எழுதுறாங்க, வானத்தில் உள்ளவர்கள் கூட மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு மக்கா வெற்றி மகத்துவமிக்க வெற்றியாக இருந்தது. இஸ்லாத்தில் அதிகமான மக்கள் எதுகொலூன ஃபீதீன் இல்லாஹி அஃவாஜா, கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் நுழைகிற அளவுக்கு அந்த மக்கா வெற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பாக்கி கொடுத்தான். அவ்வளவு ரகசியமாக மக்காவுக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு முடிவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்தார்கள். அப்படி எடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் தான் கடைசி நேரத்தில் இமாம் தப்ரானி அவர்கள் பதிவு செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தில் முஸ்லிம்களுக்கு நீங்கள் தயாரா இருங்கள் என்று புறப்படுறதுக்கு முன்னாடி தான் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, மக்கள்கிட்ட நம்ம மக்காவுக்கு போறது தெரிஞ்சிடக்கூடாது என்பதற்காக வேண்டி கொஞ்சம் திசை திருப்பதற்கு, மக்களுடைய கவனத்தை திருப்புவதற்காக வேண்டி ஒரு திடீர்னு ஒரு படையை உருவாக்கினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில தோழர்களை எல்லாம் ஒரு போருக்கு நீங்க போகணும், ஒரு இராணுவ நடவடிக்கை, அது போர்ன்னு சொல்ல மாட்டாங்க, இராணுவ நடவடிக்கை, ஒரு சில இராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதம் என்கிற பகுதிக்கு நீங்கள் செல்லணும் அப்படின்னு சொல்லி ஹிஜிரி 8 தங்களுடைய தோழர்களை ஒரு சிறிய படையை உருவாக்கி அங்கிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. மக்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, இதம் என்கிற பகுதிக்கு ஒரு படை போகிறது, ரசூலுல்லாவும் மற்ற போர் வீரர்களும் அப்படியே பின்னாடி புறப்பட்டு போனாலும் என்ன நினைப்பாங்க, ஏற்கனவே அனுப்பியிருக்கிற அந்த பகுதிக்கு இந்த படை போகுது அப்படின்னு நினைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, திசை திருப்புவதற்காக வேண்டி இப்படி ஒரு காரியத்தை ரசூலுல்லாஹ் செய்தார். அப்போ எவ்வளவு ஒரு நுட்பத்தோடு இந்த மக்கா வெற்றியை கையாண்டார்கள் என்பதற்கு இது பெரிய சான்று. அப்போ ஒரு கூட்டத்தை அனுப்பி வச்சுட்டாங்க யுதம் என்கிற ஒரு பகுதிக்கு, அது மதீனாவில் இருந்து கிட்டத்தட்ட 36 கிலோமீட்டர் தூரம் என்ற ஒரு குறிப்பையும் அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. அந்த படை புறப்பட்டது, கொஞ்சம் புறப்பட்டு மக்கள்லாம் அந்த படை புறப்பட்ட விஷயத்திலேயே கவனம் வச்சிருக்கிறாங்க, இராணுவ நடவடிக்கைக்கு போன படை எப்படி திரும்பி வரும் அப்படின்னு அந்த சிந்தனையில் அப்படியே சிந்தனை திசை திருப்பிய அந்த நேரத்தில் தான் திடீர்னு கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு வாங்க புறப்படுவோம் மக்காவுக்கு போவோம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற பேர்கள்லாம் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இதம் என்கிற பகுதிக்கு ஒரு படையை முதல்ல அனுப்பிட்டு இப்போ ரசூலுல்லாஹ் பின்னாடி போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு புறப்படுவதற்காக வேண்டி அந்த தயாரிப்பை செய்தார்கள், இவர்களுக்கு மற்றவர்களுக்கு திசை திருப்ப இந்த படையை அனுப்பினார்கள். கடைசியில் அந்த படையும் இதமுக்கு போன படையும் ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு போகிறாங்கங்கிற செய்தியை கேள்விப்பட்டு கடைசியில் அவர்களும் அங்கே போய் சேர்ந்து விட்டார்கள் என்பதும் வரலாற்றில் குறிப்பிடுறாங்க. சரி, இவ்வளவு ரகசியமாக வச்சிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு நிகழ்வு நடக்கிறது. என்ன நிகழ்வுண்டா, மக்காவுக்கு ரகசியமாக ஒருவர் இந்த செய்தியை அனுப்புறார், முஸ்லீம்ல ஒருவர். அவர் யார் என்றால் ஹாதிப் இப்னு அபி மல்தா என்று சொல்லக்கூடியவர். இந்த ஹாதிப் இப்னு அபி மல்தா என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழர் ரழியல்லாஹு அன்ஹு வரதா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெண்ணை கூலிக்கு அவர்களை விலைக்கு வாங்கி கூலிக்கு அமர்த்தி உங்கள்கிட்ட ஒரு மடல் தர்ற, இந்த மடலை நீங்க மக்காவில் கொண்டு போய் முஷ்ரிக்குகளுடைய தலைவர்கிட்ட சேர்த்துடணும் என்று அனுப்புறாங்க. அந்த மடலில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, குறைஷிகளே முஸ்லிம்கள் படை திரண்டு வர்றாங்க, அனுப்பியது யார் தெரியுமா, ஹாதிப் என்கிற ஒரு நபி தோழர், பத்ரு போரில் கலந்து கொண்டவர். ரசூலுல்லாஹ் இங்கே இவ்வளோ ரகசியமாக செஞ்சு முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் கடைசி நேரத்தில் புறப்படும் போது சொல்கிறாங்க. இவர் அதுக்கடையில் உஷாராகி என்ன பண்ணுறார், தன்னுடைய ஒரு பெண்ணை வேலைக்கு அமர்த்தி கூலி கொடுத்து ஒரு மடலை கொடுத்து முஷ்ரிக்குகள்கிட்ட போய் ஒப்படைச்சிடணும். எப்படி அந்த மடலில் எழுதப்பட்டிருக்குது, முஸ்லிம்கள் படை திரண்டு வருகிறார்கள் உங்களை தாக்குவதற்கு, நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள், என்னுடைய குடும்பத்தினர்களை பாதுகாத்து கொள்ளுங்கள், அதான் அந்த மடலில் எழுதப்பட்டிருக்கு. அதை
கொடுத்து அந்த பெண்ணை அனுப்பி வச்சுட்டான். இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சிருக்கிறாங்க. எப்படி? அல்லாஹ் இதை ரகசியமாக கடைசி வரைக்கும் ரகசியமா இருக்கணும் அப்படின்னு ஒரு துஆவை கேட்டிருக்கிறான். அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செஞ்சிருக்கிறான். இந்த பெண்மணி அங்கிருந்து புறப்பட்டு மக்காவுல போய் இந்த செய்தியை சொல்வதற்காகவே அந்த மடலை எடுத்துக்கிட்டு போறாங்க. அல்லாஹ் தூது செய்தியின் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவிச்சிட்டான், இப்படி ஒரு செய்தி போகுதுன்னு சொல்லி. உடனே ரசூலுல்லாஹ் உஷாராயிட்டாங்க. நாலு பேரை கூப்பிடுறாங்க. ஒன்னு அலி ரதியல்லாஹு அன்ஹு, மிக்தாத் ரதியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு, அபு மர்சத் ரதியல்லாஹு அன்ஹு. இந்த நாலு பேரையும் கூப்பிட்டு இந்த இடத்துக்கு போங்க. அந்த இடத்துக்கு பேர் ஹாஹ். ஹாஹ் என்கிற ஒரு தோட்டம், ஒரு நல்ல ஒரு பூங்கா மாதிரி உள்ள ஒரு பகுதி. அந்த தோட்டத்திற்கு செல்லுங்கள். ஹாஹ் என்கிற பகுதியில் ஒரு பெண்மணி இருப்பால், அந்த பெண்மணி கிட்ட மக்காவுக்கு தூது சொல்லுகிற ஒரு மடல் இருக்கும், அதை நீங்க எடுத்து வாங்கிட்டு வந்துடணும், அவளை பிடிச்சிட்டு வந்துடணும் என்று அனுப்பி வைக்கிறார். இவங்க நாலு பேரும் வேகமாக போறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஹாஹ் என்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி நின்றுகிட்டு இருக்கிறா. அந்த பெண்மணியை பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச அந்த பெண்மணியுடைய எல்லா பொருளையும் துளாவுறாங்க. அதில் ஒரு பிட்டு கிடைக்கவில்லை. அந்த பெண்மணிகிட்ட கேட்குறாங்க, எங்க உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது கொடு. அந்த பெண்மணி, ஒன்றுமே இல்லை, நீங்கள் தான் எல்லாத்தையும் சோதிச்சிங்க, என்னுடைய புதாகத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்களே, என்னுடைய சாமான்களையெல்லாம் எடுத்து பார்த்தீர்களே, ஒன்றும் இல்லை. இவங்க நாலு பேர், ஆமாம் எல்லாத்தையும் நம்ம உதறி எடுத்து பார்த்துட்டோமே, ஒன்றுமே இல்லையே. அப்போ இந்த நாலு பேர் என்ன சொல்கிறாங்க, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலம் பொய் சொல்ல மாட்டாங்க, இவள்கிட்ட தான் இருக்குது, ஆனால் இவன் மறைக்கிறா, எங்கேயோ வச்சிருக்கிறா. உடனே அலி ரலியல்லாஹு கொஞ்சம் கடுமையாகவே கேட்டாங்க, நீ அந்த மடலை, அந்த செய்தியை எடுத்து தரையில்லைன்னா உன்னுடைய ஆடைகளை அவிழ்க்க நேரிடும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை சொன்னாங்க. ஏன்னா அலி, இந்த நாலு பேருக்குமே என்ன நம்பிக்கைன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னால் பொய் சொல்ல மாட்டார், அவ்வளவு நம்பிக்கை ரசூலுல்லாஹ் மேல அவங்களுக்கு. ஆனால் ரசூலுல்லாஹ் எங்களை சொல்லி அனுப்பினாங்க, ஹாக்குன்னாங்க, ஹாக்கு பதியில தான் ஒரு பெண்மணின்னாங்க, அதே மாதிரி பெண்மணி இருக்கிறாங்க, எல்லாமே சரியா இருக்குது, ஆனால் ஒண்ணுமே கிடைக்கல. அப்படின்னா கண்டிப்பா இவள்கிட்ட இருக்கத்தான் செய்யும். ஏனென்றா இறை தூதர் ஒரு காலம் பொய் சொல்ல மாட்டான், அவ்வளவு தூரத்துக்கு எங்களை அனுப்பியிருக்கிறாங்க. யூகத்தின் அடிப்படையில எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. ஆடை அவிழ்த்துருவோம், மரியாதையை கொடுத்துரு. புகாரி இமாம் இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்காங்க சஹீஹுல் புகாரியில. ஆடையை அவிழ்த்துருவோம் என்று சொன்ன உடனே அந்த பொம்பளை கொண்டை அவுத்து, அந்த கொண்டைக்குள்ள பெரிய சடை போட்டிருக்கிறா, அந்த கொண்டை அவுத்து அதுக்குள்ள இருந்த பேப்பரை, அந்த அன்னைக்கு எதுல எழுதுவாங்களோ அந்த தோல், அதை எடுத்து கையில கொடுத்துட்டு அதை எடுத்துட்டு நேர ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கிட்ட போய் விஷயத்த சொல்றாங்க. அந்த பெண்மணியை அரெஸ்ட் பண்ண உடனே அவ எல்லாத்தையும் கக்கிட்டா, எனக்கு ஹாத்திப்ங்கிறவ தந்தாங்க. ஹாத்திபு தந்தாரா, எல்லாத்துக்கும் ஆச்சரியமாயிருச்சு. ஹாத்திப் யார் என்றால் ஒரு நபி தோழர், அவர் இப்படி இப்படி ஒரு துரோகம் செய்வார், பெரிய ஆச்சரியம். ஹாத்திப் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி நிறுத்தப்படுகிறார், பயந்துகிட்டு நிக்கிறார். உமர் ஹத்தாப் ரொம்ப கோபமா இருக்கிறாங்க, செவந்து போச்சு உமர் ஹத்தாபுடைய முகம் எல்லாம், வாழ உருவிட்டாங்க. கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, அனுமதி கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், தஅனி விடுங்க, என்ன அவனுடைய தலையை நான் வெட்டிடுறான் இப்போ. ஆதல் முனாஃபிக், இவன் முனாஃபிக் பயிலா இருக்கிறான், விடக்கூடாது அப்படிங்கிறாங்க கோபத்துல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து சொல்றாங்க, யா உமர், உனக்கு தெரியாதா, பத்ர் போரில் கலந்து கொண்ட எந்த நபி தோடரும் சரி, அவர் நாடிய குற்றத்தை செய்யட்டும், அல்லாஹ் மன்னிப்பான் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தது உங்களுக்கு தெரியாதா? இந்த ஹாத்திப் யாரு தெரியுமா? பத்ர் போரில் கலந்து கொண்ட பெரிய தியாகி இவர். அல்லாஹ் அவர் செய்த அனைத்து பாவங்களையும் அட்வான்ஸா மன்னிச்சிட்டான். அப்போ நம்ம மன்னிக்க கூடாதா? இது உனக்கு தெரியாதா உமர், என்ன பேச்சு பேசுறீங்க, முனாஃபிக்கெல்லாம் சொல்றீங்க, அவர் செய்தது குற்றம் தான், ஆனால் அவருடைய பாவத்தை அல்லாஹ் அட்வான்ஸா மன்னிச்சிட்டான், நம்ம எதுவும் பேசக்கூடாது. ஆனா அவர் முஷ்ரிக் ஆகல, அவங்கள்ட்ட விசாரிக்கிற, ஏங்க கொடுத்தீங்க? உடனே அவரே சொல்றாரு, நான் மதம் மாறவில்லை யாரா சொல்லதா, நான் முஷ்ரிக்கா ஆகவில்லை யாரா சொல்லதா, எனக்கு குறைசிகள் சொந்தமும் இல்லை, எனக்கு நெருங்கிய உறவும் இல்லை. இன்னும் சொல்ல வேண்டுமானால் அந்த மக்கத்து முஷ்ரிக்குகளை பொறுத்தவரையில எனக்கு ஒரு பெரிய பழக்கமும் இல்லை, நெருக்கமான ஒரு பழக்கமானவர்கள் அப்படிங்கிறதும் இல்லை, எந்த உறவும் வைக்கல. அப்படி இருந்து நான் ஏன் மடலை அனுப்பிடண்டா, என்னுடைய சொந்த பந்தங்கள் அங்க இருக்கிறாங்க, அவர்களுக்கு யாருமே இல்லை பாதுகாப்புக்கு. படை திரட்டி நீங்க போகும்போது எங்க சொந்த பந்தங்கள் தாக்கப்பட்டு விடக்கூடாது. எனவே முஷ்ரிக்கோடு சின்ன ஒப்பந்தம் வச்சுக்கிட்டேன்,
அப்படி ஒண்ணு வந்துச்சுன்னா எங்க குடும்பத்தை கொஞ்சம் பாதுகாத்துக்கிறங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை தான் எனக்கு இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போயிருச்சு, எனவே மன்னிச்சுக்கிறங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பத்ர் போர்ல உள்ளவர்களுடைய குற்றங்களை அல்லாஹ் மன்னித்ததாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்த பிறகு நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. பாருங்க, பத்ர் சஹாபாக்களுக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு. அதனாலதான் சஹாபாக்கள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். சஹாபாக்கள் விஷயத்துல அவர்கள் குற்றம் செய்த மாதிரியோ அல்லது குறை மாதிரியோ நம்முடைய குறை மதிக்கு அப்படி தெரிந்தாலும் சஹாபாக்கள் விஷயத்தில் நாம் எதையும் சொல்லிடக்கூடாது, நம்முடைய ஈமானுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டு விடும். ஏன்னா சஹாபாக்களுடைய பாவத்தை அல்லாஹ், குறிப்பாக பத்ர் சஹாபாக்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்பதை ரசூலுல்லாவே இவ்வளவு பெரிய தப்பை செஞ்சதை கூட இந்த அளவுக்கு உமரை கண்டிக்கிறான். உடனே உமர் இதை கேட்டுட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். அல்லாஹ் நான் தவறாக முனாஃபிக்கன்ட்டனே, பத்ர் போரில் கலந்தவரை அப்படின்ட்டு அவங்க தங்களையே மன வெதும்பி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி துவா செஞ்சாங்க, ஹாத்திபுக்காக வேண்டியும் துவா செஞ்சாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரியிலே 4274வது செய்தியாக இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி பதிவு செஞ்சிருக்கிறார். சரி, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துவாவை அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான். இந்த செய்தி சிறிய அளவில் கூட மக்கத்து மக்களுக்கு கசியவே இல்லை, அனைத்து பாதுகாக்கப்பட்டு விட்டு. சரி, இப்போ ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமதான் பிறை 10 இஸ்லாமிய படை மக்காவை நோக்கி அணிதிரண்டு செல்றாங்க. எத்தனை மக்கள் தெரியுமா? 10,000 நபித்தோழர்கள் மதீனாவிலிருந்து புறப்பட்டார். மஷா அல்லாஹ், 10,000 பேர் 10,000 பேர் அந்த அளவுக்கு ஒரு பெரிய படையோடு போறாங்க. அதே மாதிரி மதீனாவில் ஹலீஃபாவாக, அதாவது பிரதிநிதியாக அபு ருஹும் அல் கஃபாரி என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் ரசூலுல்லாஹ் தொழ வைக்கிறதுக்காக வேண்டி இமாமா நியமிச்சுட்டு ரசூலுல்லாவும் புறப்படுறான். அப்படி புறப்பட்டு போகும்போது போகிற வழியில் ஜுஹ்ஃபா, இன்னைக்கு கூட மக்காவுக்கு போகும்போது பார்க்கலாம், ஜுஹ்ஃபா என்கிற பகுதி, அந்த பகுதிக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பகுதிக்கு போயிட்டாங்க. போனவுடனே கொஞ்சம் ஓய்வெடுப்பதற்காக வேண்டி இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாவுடைய தந்தையின் சகோதரர், சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க அது வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தாரோடு ஹிஜ்ரத்து புறப்பட்டு வர்ற வழி, அவங்க மக்காவுல இருந்து மதீனாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பேசாமல் போய் நம்ம மகன்கிட்ட போய் உட்காந்துருவோம், நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம், பிள்ளைகளெல்லாம் கூட்டிக்கிட்டு அவங்க வர்றாங்க. யதார்த்தமாக ஜுஹ்ஃபாவில் ரெண்டு பேருமே சந்திக்கிறாங்க, ரசூலுல்லாவை பார்க்குறாங்க. உடனே ரசூலுல்லாவோட சேர்ந்து உட்காந்துக்கிட்டாங்க. மக்கா, நாங்களும் மக்காவுக்கு தான் போகிறோம், உட்காருங்க, உட்காந்துட்டாங்க. அடுத்ததாக அந்த ஜுஹ்ஃபாவிலிருந்து அபுவா என்கிற அந்த பகுதிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. எல்லாம் பக்கத்தில் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அங்கே ரசூலுல்லாவுடைய தந்தையின் கூட பிறந்த சகோதரனின் மகன் அபு சுஃபியானும், அபு சுஃபியான் பின் ஹாரிஸ், இந்த இடத்த இது அபு சுஃபியான் பின் ஹாரிஸ், இன்னொரு அபு சுஃபியான் இருக்கு, அவர் இல்லை, இது வேற அபு சுஃபியான், அவரும் இது ரசூலுல்லாவுடைய தந்தையின் கூட பிறந்த சகோதரின் மகன், சாச்சா மகன் அவரும், அதே மாதிரி அவருடைய மாமி மகன் அப்துல்லாஹ் என்று சொல்லக்கூடியவரும் ரசூலுல்லா வந்து சந்திக்க வராங்க. அபுவா என்கிற பகுதியில் ரசூலுல்லா அங்கே இருக்கிறதா கேள்விப்பட்டு வந்து நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லா ரெண்டு பேரையும் விரட்டி விடுறாங்க, என் கண்ணுக்கு முன்னாடி கண்ணில் முழிக்காத அப்படிங்கிற மாதிரி, என்கிட்ட நீ வராத, போ, உன்னை சந்திக்கிறதுக்கு நான் விரும்பலை அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி வெறுத்தாங்கன்னா, இந்த ரெண்டு பேரும் ரசூலுல்லாவுக்கு அவ்வளவு தொல்லை கொடுத்தார், கொஞ்சம் கூட ரத்த உறவு நினைக்கல. மாமி மகன் ஒன்று, இன்னொருத்தர் தன்னுடைய சாச்சா மகன். ஆக இப்படி ஒரு முறைக்கு இவர் மச்சான், அவர் மாமி மகன் மச்சான், தன்னுடைய தந்தையோடு கூட பிறந்த சகோதரின் மகன், இன்னொருத்தர் தன்னுடைய தந்தையோடு கூட பிறந்த சகோதரன் மகன், இவர் அண்ணன் தம்பி முறை வருது, இவர் வந்து மச்சா மாமி மகன் மச்சா முறை வருகிறது. இந்த ரெண்டு பேரும் ரசூலுல்லாவுக்கு அவ்வளவு தொல்லை கொடுத்தான், ரத்த உறவோடு கூட பார்க்கல, அவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க. அந்த கோபம் ரசூலுல்லாவுக்கு, அந்த வழி இருக்குது, கண்ணில் முழிக்காத போங்கப்பா அப்படின்னு விரட்டுறாங்க இந்த ரெண்டு பேரையும். நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றவங்க போது விரட்டி விடுறாங்க, ரசூலுல்லாவுக்கு அவ்வளவு கோபம். உடனே உம்மு சலமா சொன்னாங்க, ஏன் விரட்டுறீங்க, அவங்க ரெண்டு பேரும் நீங்கள் உங்கள் கண்ணில் முழிக்காம ஒழுங்கி போங்க அப்படின்னு விரட்டி விட்டா அஷ்கன்னாஸ், மனிதர்களிலே கெட்ட மனுஷனாக போயிடுவாங்க. உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு வரும்போது நீங்கள் இப்படி விரட்டி விடுறீங்க அப்படின்னு அவன் மனைவி போய் சொல்லி ரசூலுல்லாட்ட போய் சமாதானப்படுத்துகிறான். இருந்தாலும் ரசூலுல்லா கடுமையான வழி பொறுத்துக்கிற முடியல.
அலி ரலியல்லாஹு அன்ஹு அடுத்து யோசனை கொடுக்கறாங்க. அவங்களுக்கு இதே முறை வருது. அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு, ரசூலுல்லாஹ் கோபமா இருக்கிறாங்க, நீங்க அப்படியா அநியாயம் பண்ணீங்கடப்பா, இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்றேன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகத்துக்கு நேரா போய் நில்லுங்க, நின்றுட்டு நீங்க என்ன செய்யுங்கன்னா, யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள்ட்ட அவருடைய சகோதரர்கள் சொன்னாங்களே அந்த வார்த்தையை சொல்லுங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதே மாதிரி சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? தல்லாஹி லக்கத் ஆதரக்கல்லாஹு அலைனா வயின் குன்னா என்கிற அந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. இப்படித்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட அவருடைய சகோதரர்கள் சொன்னாங்க. அங்க சந்திக்கிற பொழுது கிணத்துல தள்ளி விட்டு யூசுப இதோட அவரை ஓச்சிடணும் அப்படின்னு முடிவெடுத்தவர்கள் கடைசியில் நல்ல பொறுப்புல இருக்கிறாருன்னு தெரிஞ்சு அந்த எகிப்து நாட்டில் போய் சந்திக்கிற பொழுது அந்த சகோதரர்கள் யூசுப் தான் தெரிஞ்ச பிறகு அந்த சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்க, இன்றைய நாளில் உங்களுக்கு குற்றம் புரிந்தவர்களில் ஒருவர்களாக நாங்கள் இங்கு குற்றவாளியாக உங்கள் முன்னாடி நிற்கிறோம் அப்படின்னு சொன்ன வார்த்தையை கேட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு சொன்னாங்க. ஏனென்றால் உலகத்திலேயே சிறந்த நல்ல குணமுள்ள மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேற யாரும் இல்லை. எனவே இன்னைக்கு கூட ஓதனார, وبما رحمه من الله لنتلهم ولو كنت فظا غليظ القلب لانفض من حولك القران سوره இன்னைக்கு ஓதுன பாடத்துல இமாம் ஓதும்போது சொன்னார்ல, وبما رحمه من الله لنتلهم இந்த தூதரை பொறுத்த வரையில எப்படிப்பட்டவர் என்றால் எல்லா மக்கள்கிட்டயும் அன்பு பாராட்டக்கூடியவர். அவர் யாரையும் விரட்டி விட மாட்டார். அவர் மட்டும் அன்பு காட்டாமல் இருந்திருந்தால் அந்த தூதரை விட்டு அவ்வளவு பேரும் விரண்டோடி இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு ரஹ்மத்துல் ஆலமீன் இந்த தூதர். எனவே நீங்க இப்படி சொல்லி பாருங்க, அழிறதை எல்லாரும் சொல்லி கொடுக்கறாங்க. அதே மாதிரி ஒரு நாள் தைரியமா மனசுல தைரியத்தெல்லாம் ரசூலுல்லாஹ் கண்ணிலேயே முழிக்காதுன்னு சொல்லி இருக்கிறாங்க. இவங்க தைரியத்தெல்லாம் வளர்த்து ரெண்டு பேரும் நின்றுகிட்டு சொல்றாங்க, லக்கத் ஆதரக்கல்லாஹு அலைனா இப்படியே சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வை பார்த்து, நாங்கள் குற்றவாளியாக உங்களுடைய முன் சமூகம் வந்து நிற்கிறோம். அந்த செய்தியை கேட்ட உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்கள் சொன்ன வார்த்தை இவர்கள் சொல்கிறார்கள். உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த முன்மாதிரியை காட்டினார்களோ அந்த முன்மாதிரி தான் எந்த வகையிலும் குறையில்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய இக்கட்டான நிலைக்கு ரசூலுல்லாஹ் தள்ளப்பட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, இன்றைய நாள் பழி தீர்க்கும் நாள் அல்ல, இன்றைய நாள் நீங்கள் குற்றவாளிகள் அல்ல. பாருங்க, ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, நீங்க குற்றவாளிகள் அல்ல, அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை மன்னிக்கட்டும். இதைத்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அதையே நானும் சொல்வேன், அந்த நபியை பின்பற்றி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் சென்ற நபிமார்களை அணுவணுவாக பின்பற்றினார் நல்ல விஷயங்கள்ல. அதனால அதையும் பின்பற்றி சொன்னார், முடிஞ்சிச்சு, அவங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் மக்காவுக்கு போகிற வழியில் நடக்கிற நிகழ்ச்சி. இன்னும் இதே மாதிரியான நிறைய சம்பவங்கள் நடைபெற்றன. சீனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்கா வெற்றியின் மூலமாக நமக்கு நிறைய பாடங்கள் அதில் வச்சிருக்கிறான். எனவே அந்த அடிப்படையில் நமக்கும் இப்படி எங்கையெல்லாம் முஸ்லீம்கள் நெருக்கடியில் இருக்கிற அந்த பகுதிகள்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெற்றியை கொடுப்பானாக என்று நாம் எல்லாரும் துவா செய்து கொள்வோம். நாம் நோற்றிருக்கிற நோன்மின் பொருட்டால் முஸ்லீம்களுக்கு நெருக்கடியான பகுதிகள் எல்லாம் முஸ்லீம்க்கு கையில் வச வருவதற்கும், காபிர்களுக்கு மத்தியில் அவருடைய கல்புகளில் ஒரு ரொபை அல்லாஹ் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி அவர்கள் நம்மை முஸ்லீம்களை பார்த்த நடுங்கிற அளவுக்கு அல்லாஹ் நீ ஆக்குவாயாக. இந்த ஃபத்ஹ் மக்காவுடைய வரலாற்றை நாங்கள் படித்தோமே, அதே போன்று எங்கள் கண்ணுக்கு முன்னாடி இந்த இந்தியாவையும் நாங்கள் பார்ப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வாய் என்று அல்லாஹ்ட்ட துவா செய்து இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த. அருமையானவர்களே, அடுத்து கேள்வி.